வெல்கம் டு இன்ஃபோ கேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2024 கவுன்சிலிங் ஃபீஸ் அதாவது இனிஷியல் பேமெண்ட் வந்து கட்ட வேண்டியது இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ காலேஜ் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் பொறுத்தவரையில் எல்லா வருஷமுமே கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்டாவது இந்த டவுட்டை வந்து என்கிட்ட கேட்டிருப்பீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனுக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் இருக்குமா அதாவது இனிஷியல் பேமெண்ட் இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்டாவது டவுட் கேட்டிருப்பீங்க. இந்த டவுட் வந்து நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரதுக்கு முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டுவெல்த் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறதுக்கு அட்மிஷன் போடுவாங்கல்ல, அந்த அட்மிஷனில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸான இனிஷியல் பேமெண்ட் 5000 ரூபீஸ் வந்து அவங்களுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களுக்கு பே பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நமக்கும் ஏதாச்சும் பே பண்ண வேண்டியது இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் பொறுத்தவரையில் எந்த விதமான இனிஷியல் பேமெண்ட்டுமே கிடையாது. லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் பொறுத்தவரையில் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு 300 ரூபீஸ் பே பண்ண சொல்லுவாங்கல்ல, அது மட்டும்தான் உங்களுக்கான ஃபீஸு. அதை தவிர்த்து கவுன்சிலிங்க்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது நம்ம லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனில். ஸோ யாராச்சும் உங்ககிட்ட வந்து இனிஷியல் பேமெண்ட் பே பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டால் யாருமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அடுத்து இன்னொரு டவுட் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ காலேஜுக்கான ஃபீஸ் வந்து எப்போ பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கவுன்சிலிங்கில் சாய்ஸ் வில்லிங் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அலாட்மெண்ட் வந்த அப்புறம் அந்த ஃபைனல் அலாட்மெண்ட்டில் எந்த காலேஜ் இருக்குதோ அந்த காலேஜில் குறிப்பிட்ட ஒரு சில டேட் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் இல்லைனா 10 நாள் கொடுத்துருப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே போய் உங்களோட காலேஜில் போய் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படி ஜாயின் பண்ண போகும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் கொண்டு போக வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி ஜாயின் பண்ண போகும்போது மட்டும்தான் உங்ககிட்ட வந்து ஃபீஸ் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி எந்த காலேஜில் இருந்தும் ஃபீஸ் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஃபைனல் அலாட்மெண்ட்டில் எந்த காலேஜ் வருதோ அந்த காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண போகும்போது மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம், நம்ம அப்படி ஜாயின் பண்ண போகும்போது எதுக்கான ஃபீஸ் எல்லாம் கேட்பாங்க, எந்த ஃபீஸ் எல்லாம் கண்டிப்பாக உடனே பே பண்ணி ஆகணும் அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா காலேஜ்லேயுமே அட்மிஷன் ஃபீஸ் ப்ளஸ் அது கூடவே ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஆர் ஃபர்ஸ்ட் இயருக்கான ஃபீஸையும் சேர்த்து வாங்கிடுவாங்க. சில காலேஜஸில் மட்டும்தான் அட்மிஷன் ஃபீஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆன அப்புறம் தான் உங்ககிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான ஃபீஸ் இல்லைனா ஃபர்ஸ்ட் இயருக்கான ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் காலேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். சேம் இதே ப்ரொசீஜர் தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கும். ஹாஸ்டல்லையும் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகும்போது தான் வாங்குவாங்க, அதுக்கு முன்னாடி எப்போவுமே வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரை நண்பா. இதை மாதிரி இன்னும் நிறைய விஷயம் லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே எங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. உங்களுக்கு இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.